அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, துஆ கேட்பதற்கு மிக சிறந்த நேரம் எது? துஆ கேட்பதற்கு மிக சிறந்த நேரங்கள் பல நேரங்கள் உள்ளன. குறிப்பாக நாம் ஒவ்வொரு நாளும் கேட்பதற்கு மிகச்சிறந்த ஒரு நேரம் இருக்கிறது. சஹீஹ் புகாரியுடைய 1145வது ஹதீஸில் வரக்கூடிய செய்தி எவ்வாறு என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இரவை மூன்றாக பிரித்து அதனுடைய கடைசி பகுதி, அதாவது நாம் சஹருடைய நேரம் என்று சொல்லுவோம், அல்லது தஹஜ்ஜுதுடைய நேரம் என்று சொல்லுவோம், குறிப்பாக ஃபஜ்ர் 5 மணிக்கு என்றால் ஒரு 4:30, 4 மணி அல்லது 3 மணி, 3:30, 4 மணி, 4:30 ஃபஜ்ருக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள இந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா அடிவானுக்கு இறங்கி வந்து, என்னிடம் துஆ கேளுங்கள், நான் அதற்கு பதிலளிக்கிறேன், என்னிடம் உங்களது தேவைகளை கேளுங்கள், நான் அதற்கு பதிலளிக்கிறேன், என்னிடம் நீங்கள் இஸ்திஃபார் செய்யுங்கள், நான் உங்களை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா கேட்கக்கூடிய அந்த நேரம் நீங்க எதை கேட்டாலும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வதற்கு, விடை அளிப்பதற்கு அல்லாஹ் அங்கே உங்களுக்காக அழைப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். எல்லா தொழுகைகளுக்கும் பள்ளிவாசலில் இருந்து முஅத்தீன் அழைப்பை கொடுத்தாலும் அல்லாஹ்வுடைய அழைப்பை அல்லாஹ் நேரடியாக கொடுக்கின்ற அழைப்பு இந்த தஹஜ்ஜுதுடைய வேளையிலே, மக்களே 2 ரக்அத் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் நீங்கள் கையேந்தி கேட்கின்ற பொழுது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள காத்து கொண்டிருக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, நடுவிசையிலே, அதாவது இரவை மூன்றாக பிரித்து அதனுடைய கடைசி பகுதியிலே நாம் எழுந்து நின்று அல்லாஹுக்கு முன்னால் தக்பீர் கட்டி சஜதாவிலே நாம் நமக்கு தெரிந்த மொழியிலே அல்லாஹ்வுடைய தேவைகளை கேட்பதன் மூலமாக அல்லாஹ் நிச்சயமாக பதிலளிக்க காத்து கொண்டிருக்கிறான். அது துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரம். நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, நமக்கு என்ன தேவை இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன கஷ்டங்கள் இருந்தாலும், எந்த நெருக்கடி இருந்தாலும் நீங்கள் அந்த நேரத்திலே எழுந்து நின்று அல்லாஹ்வோடு உரையாடுங்கள், அல்லாஹ்விடம் கெஞ்சி கேளுங்கள், அல்லாஹ்விடம் மன்றாடுங்கள். அல்லாஹ் நிச்சயமாக உங்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்வதற்கு காத்து கொண்டிருக்கிறான். எனவே ஒவ்வொரு நாளும் கிடைக்கின்ற அந்த அரிய சந்தர்ப்பத்தை தவறவிட்டு விடாதீர்கள். அல்லாஹ்விடம் கேளுங்கள், அவன் நிச்சயமாக தருவான்.